Hi friends, welcome to new video. This is on Fantasy with Gobi. அதாவது இந்த வீடியோவில் எந்த மேட்சுக்கான டீம் நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ப்ரீமியர் லீக் 2023 மேட்ச் நம்பர் 27 சீக்கம் மதுரை பேந்தர்ஸ் விசஸ் ஐட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ். இந்த மேட்சுக்கான டீம் தான் கைஸ் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். மேட்ச் எந்த வென்யூவில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் சிமெண்ட் கம்பெனி கிரவுண்ட் இன் திருநெல்வேலியில் நடக்குது. இந்த வென்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 4 கேம்ஸாகவே இந்த ஒரு வென்யூவில் தான் டிஎன்பிஎல் மேட்ச் நடந்துகிட்டு இருக்குது. அண்ட் தென் இந்த ஒரு பிச் என்ன மாட்டோம் பிஹேவ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக மற்ற கிரவுண்டில் பார்க்குற மாதிரி ஒரு கோயம்புத்தூர் கிரவுண்ட் அனதர் கிரவுண்ட் திண்டுக்கல்ல பார்க்குறப்போ ஒரு 200+ சம்திங் ஸ்கோர் அப்படிங்கிறது ஷுவராக எதிர்பார்க்க முடியல. அரௌண்ட் ஒரு 150 அல்லது 160 இந்த ஒரு ரேஞ்சில் தான் பார்த்தீங்கன்னா ஸ்கோர் அப்படிங்கிறது இருந்திருக்கு. ப்ளஸ் பவுலர்ஸ் நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு கிரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 160-150 அப்படிங்கும் பொழுதே தெரியுது பவுலர்ஸ் நல்லாவே ஹெல்ப் ஆகியிருக்கு. ப்ளஸ் ஸ்பின்னர்ஸுமே சரி அண்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸுமே சரி ரெண்டு பேருமே நல்லா விக்கெட் அப்படிங்கிறது எடுத்துக்காங்க. இவங்க ஒரு 10 விக்கெட் எடுத்துருக்காங்கன்னா அவங்களும் ஒரு 10 விக்கெட் எடுத்துருக்காங்க உதாரணத்துக்கு நான் சொல்கிறது. பட் எனிவே ரெண்டு பவுலர்ஸுமே ஈக்குவலாக தான் பேலன்ஸாக தான் இருந்திருக்கு. அண்ட் தென் பேட்ஸ்மேன் வந்த உடனே ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆட முடியாது. ஒன்ஸ் செட்டில் ஆகி அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இன்னிங்ஸ் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் கைஸ். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் ஒன் இந்த ரெண்டு டீமில் லைன் அப் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ப்ரீவியஸ் கேம் என்ன லைன் அப் இருந்துச்சோ சேம் லைன் அப் தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். காரணம் லைன் அப்பில் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ப்ளஸ் பிளேயருக்கு எந்த ஒரு இன்ஜுரி அப்டேட்டும் ரெண்டு டீம்லேயும் கொடுக்க கிடையாது. நெக்ஸ்ட் ஒன் அந்த இம்பாக்ட் பிளேயர் நல்லாவே தெரியும். மேபி அவங்க பிளேயர்ஸ் சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு நினச்சா கூட அந்த இம்பாக்ட் ரூல் இருக்கிறனால மேக்ஸிமம் அந்த இம்பாக்ட் சப்பில் உள்ளே வருவாங்க. அதனால ஷுவராகவே இந்த இடத்துல ரெண்டு டீம்லேயும் லைன் அப் அப்படிங்கிறதுல சேஞ்சஸ் இருக்காது. நெக்ஸ்ட் ஒன் நம்ம ஒரு டீம் எடுத்து பிளே பண்ணுறோம், அதாவது பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் மேட்ச்சில் ஒரு மேட்ச் பிளே பண்ணுறோம் அப்படின்னா கட்டாயம் பவுலிங் எந்த சைடு ஸ்ட்ராங் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பவுலிங் ஸ்ட்ராங்கஸ்ட் சைடு மச் மச் பெட்டர் சைடு. அதனால ஷியோராக அந்த சைடு வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு டீம் எடுக்கிறோம் இப்போ வந்து சீக்கை மதுரை பேர்ந்த சன் ஐட்ரீம் திருப்பூர் தமிழ்ஸில் யார் நல்ல சைடு அப்படிங்கிறதையும் நம்ம அனாலிசிஸ் பண்ணணும். அண்ட் தென் இந்த ரெண்டு டீமுமே பவுலிங் வைஸ் பெட்டர் சைடு தான் கட்டாயம். முருகன் அஸ்வின், குர்பீத் சிங், அஜய் கிருஷ்ணா அண்ட் தென் எஸ் அஜித் ராம் இருக்கார் அதே ஐட்ரீம் திருப்பூர் தமிழன் சார். அண்ட் ஜி பெரியசுவாமி, பி சரவணன் அண்ட் இந்த சைடு ஆல்ரவுண்டர்ஸ் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் அண்ட் இந்தியன் டீம்லேயும் பிளே பண்ணியிருக்க ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க வாஷிங்டன் சுந்தர், விஜய் சங்கர் அண்ட் சாய் கிஷோர். அதனால ரெண்டு சைடுமே பவுலிங்கை பொறுத்தளவு ரொம்பவுமே பெட்டராக இருக்குது. அண்ட் பேட்டிங்கை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா டோட்டலி கொஞ்சம் சொதப்பிருப்பாங்க. அரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 குள்ளே தான் இருக்காங்க ட்ரீம் 11 பாயிண்ட்ஸ் டோட்டலாக இந்த ஒரு சீரீஸில் அப்படிங்கும்பொழுது நல்லாவே தெரியுது. பவுலர்ஸ் நல்லாவே பண்ணியிருக்காங்க ரெண்டு டீமில் ப்ளஸ் ஆல்ரவுண்டர்ஸ் இன்க்ளூடிங் மீ. அப்படிங்கும்போது கட்டாயம் பெருசாக ஒரு ஸ்கோர் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இதை வச்சு நம்ம சொல்லலாம், அதாவது பிச் ஒரு சைடு நம்ம சொன்னாலும் லோ ஸ்கோரிங்காக இருக்கணும். டீம் பவுலிங்கை வச்சு நம்ம சொல்லலாம் இந்த மேட்ச் என்ன மாட்டோம் டிசைட் ஆகணும். அதாவது பார்த்தீங்கன்னா சில வீடியோஸில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரெண்டு சைடுமே நல்லா இருக்குது அப்படிங்கும்போது ஸ்கோர் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கணும். பட் எனிவே நமக்கு நல்ல பிளேயர் இருந்தாலும் அந்த சைடு பவுலிங் வைஸ் நம்ம அனாலிசிஸ் பண்ணணும். இந்த ஒரு மேட்ச் குறிப்பாக ஒரு 140-150 இந்த மாட்டம் ஒரு ரேஞ்சஸ் ஸ்கோர் தான் எதிர்பார்க்கலாம் கைஸ். ஓகே கைஸ், இப்போ நம்ம டீம் அப்படிங்கிறத எடுப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை பொறுத்தளவு பவுலிங் சைடு வரது இருந்து வரது பெட்டர். ஏன்னா ஒரு பவுலிங் ஸ்ட்ரென்த் அண்ட் சைடு அப்படிங்கும்போது ரெண்டு சைடுமே பவுலிங் சைடு இருந்து வரது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆல்ரவுண்டர்ஸை கவர் பண்ணும், காரணம் ரெண்டு சைடுமே நல்ல ஆல்ரவுண்டர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு டீம். விஜய் சங்கர், வாஷிங்டன் சுந்தர் அண்ட் சாய் கிஷோர் உங்களோட பிரைமரி 3 ஆல்ரவுண்டர்ஸ் சொல்லவே தேவையில்லை. அடுத்த டாப் ஆர்டரில் நல்ல கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்ருக்கார் சாய் கிஷோர் அண்ட் வாஷிங்டன் சுந்தரும் டீசெண்டாக பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறார். அண்ட் விஜய் சங்கர் வித் பேட் அண்ட் பால் நல்லாவே பண்ணிட்டு இருக்காரு. அதனால ஷுவராக 3 ஆல்ரவுண்டர்ஸுமே பிக் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட் ஒன் கீழே பொறுத்தவரைக்கும் ஸ்வப்னைல் சிங், இவரை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் டீசெண்டாக கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறாரு. ப்ளஸ் பவுலிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா 3 அல்லது 4 ஓவர் கன்சிஸ்டண்டாக பண்ணிட்டுருக்கார் ஸ்வப்னைல் சிங்கை பொறுத்தளவு. பவுலிங்கும் 3 அல்லது 4 ஓவர் போடுறாரு ப்ளஸ் பேட்டிங்லேயும் கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறாருன்னா ஷுவராகவே பிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி 4 ஆல்ரவுண்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம். அண்ட் தென் அதுக்கு கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெகநாதன் கௌசிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லாஸ்ட் இயர்லாம் பார்க்கும்போது ஒரு குட் ஆல்ரவுண்டராக ப்ளே பண்ணார். பட் இந்த ஒரு இயர் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎல்ல ஒரு பியூர் பேட்ஸ்மேனாக தான் ப்ளே பண்ணுறாரு. மேக்ஸிமம் 1 அல்லது 2 ஓவர் ட்ரை பண்ணுறாங்க, அதுலேயும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போகிறனால அவருக்கு விக்கெட் அப்படிங்கிறது கிடைக்கிறது இல்லை பெருசாக. ப்ளஸ் பேட்டிங்லேயும் பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன் இல்லை கட்டாயம் ஜெகநாதன் கௌசிக். அதனால ஷுவராக இந்த இடத்துல ஜெகநாதன் கௌசிக்கை ட்ரை பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட் ஒன் கீழே பி புவனேஸ்வரன், இவர் வந்து ஆல்ரவுண்டர் லிஸ்ட்ல நீங்க பார்த்தாலும் ஒரு பியூர் பவுலர் தான். பவுலிங்ல அந்த நியூ பால்ல கட்டாயம் ஹெல்ப் இருக்கும். அண்ட் தென் இவர் சூப்பராகவும் பண்ணிட்டு இருக்காரு. கன்சிஸ்டண்டாக 3 அல்லது 4 விக்கெட் அப்படிங்கிற மட்டும் கன்சிஸ்டண்டாக எடுத்துகிட்டு இருக்காரு. ஷோராகவே ஐட்ரீம் திருப்பூர் தமிழ்ஸில் ஒரு பெஸ்ட் பவுலர் அப்படின்னா பி புவனேஸ்வரன். ஷோராகவே அவர் ட்ரை பண்ணும். ஏன்னா அந்த நியூ பாலாக இருக்கட்டும் ப்ளஸ் டெத் ஓஸ்லியாக இருக்கட்டும் ரெண்டுலேயுமே நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு பி புவனேஸ்வரன்.
நீங்கள் ஒரு பவுலர் எடுக்கிறீங்க அப்படின்னா கட்டாயம் அவங்க எந்த ஸ்டேஜில் பவுலிங் போடுறாங்க அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு தெரியலனா மேட்ச் நீங்கள் பார்க்கலனா கூட ஜஸ்ட் அந்த ஒரு ஸ்கோர் கார்டு எடுத்து பாருங்கள். கிரிக் பஸ்ஸில் உங்களுக்கு நல்லாவே தெரியும் யார் எந்த இடத்துல ஓவர்ஸ் போட்டிருக்காங்க, யார் எத்தனை ஓவர் போடுறாங்க. காரணம் இப்போ ஐட்ரீம் திருப்பூர் தமிழன் உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுலிங் போடுது அப்படிங்கிற பட்சத்தில் பி புவனேஸ்வரன் நல்லாவே தெரியும். அவரை பொறுத்தவரை வந்து டெத் ஓஸ்டில் ரெண்டு அண்ட் நியூ பாலில் ரெண்டு போடுவார். அப்படிங்கும்பொழுது பி புவனேஸ்வரனுக்கு ஆட்டோமேட்டிக்காக விக்கெட் கிடைக்கும். அதனால தான் சொல்கிறேன் ஒரு பவுலரை எடுக்கிறோம் அப்படின்னா கட்டாயம் அவங்க எந்த ஸ்பேஸில் ஓவர்ஸ் போடுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் ஒன் பவுலிங் போவோம். அஞ்சு ஆல்ரவுண்டர்ஸ் எடுத்துட்டோம் அப்படிங்கும்போது பவுலர்ஸில் கொஞ்சம் கம்மியாக தான் பிக் பண்ண முடியும். முருகன் அஸ்வின் அண்ட் குர்பினி சிங் இதில் ஐ திங்க் முருகன் அஸ்வின் நல்லா பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லாஸ்ட் ஒன் கேமில் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் ஷோராக ட்ரை பண்ணுங்கள். அகெயின் அவர் வந்து ப்ரீவியஸ் கேமை ஜட்ஜ் பண்ணி முருகன் அஸ்வினை ட்ராப் பண்ணாதீங்க. அண்ட் தென் இந்த ஒரு கிரவுண்டில் நல்லாவும் பண்ணியிருக்கார் முருகன் அஸ்வின். ப்ளஸ் ஸ்பின்னருக்கும் அசிஸ்ட் இருக்குது அப்படிங்கும்போது ஷோராகவே முருகன் அஸ்வின் அந்த இடத்துல விக்கெட் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன் குர்பினி சிங் சொல்லவே தேவையில்ல. டெத் ஓவர்ஸ் அண்ட் நியூ பாலில் ரைட் ஆட் பேட்ஸ்மேனை நிறைய முறை எடுத்திருக்காரு. அண்ட் இந்த கிரவுண்டில் சூப்பராகவும் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கும்போது குர்பினி சிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டால் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் போலர். அண்ட் கீழே அஜய் கிருஷ்ணா கொஞ்சம் பெருசாக பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஐ திங்க் ஒரே ஒரு கேம் மட்டும் நாலு விக்கெட்டோ என்னமோ எடுத்திருந்தார். அதுக்கப்புறம் பெரிய லெவலில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது அஜய் கிருஷ்ணா டைலில் ஷூராக. இந்த இடத்துல நான் அஜய் கிருஷ்ணாவை ட்ரை பண்ண போகிறதில்ல. நெக்ஸ்ட் கீழே பார்த்தோன்னா எஸ் அஜித் ராம் அண்ட் தென் கீழே பி சரவணகுமார் அண்ட் டி நாக், அதாவது பார்த்தீங்கன்னா ட்ரிலாக் நாக் அண்ட் தென் எஸ் அஜித் குமார் அண்ட் பி சரவணகுமார் அந்த மூணு பவுலர்ஸில் இருக்காங்க. இந்த மூணு பவுலர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பி சரவணகுமார் அண்ட் எஸ் அஜித் ராம் டி நாக் மூணு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா லோ பிக் அரௌண்ட் ஒரு 20%, அதாவது மேட்ச் ஸ்டார்ட் ஆகும்போது கூட இவங்க லைன் அப்ல இருந்தாலும் ஒரு 30%க்குள்ளதாக இருப்பாங்க லோ பர்சன்டேஜ் பிக். அப்படிங்கும்போது மேக்ஸிமம் யாரும் இந்த எஸ்எல் ஹெட் டு ஹெட்டில் யோசிக்க மாட்டாங்க. காரணம் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் இல்லை அப்படிங்கிறனால இந்த மூணு ஆப்ஷனில் நமக்கு எந்த ஒரு ஆப்ஷன் எடுத்தாலுமே கட்டாயம் பெஸ்ட் ஆப்ஷன். ரீசன் பார்த்தீங்கன்னா ஏன்னா மூணு பேருமே லோ பர்சன்டேஜ் பிக் அப்படிங்கும்போது கட்டாயம் யாரும் பேருக்க மாட்டாங்க. பட் இந்த மூணு பேர்த்தில் ஒரு பிளேயரை நம்ம பர்ஃபெக்டாக எடுத்துட்டோம் இன்னைய டேயில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய பிளேயர் அப்படின்னா ஷூராக பெஸ்ட்டாக இருக்கும். ஐ திங்க் இந்த இடத்துல ஐட்ரீம் திருப்பூர் தமிழன் ஃபஸ்ட்டு பவுலிங் போடுது அப்படின்னா ட்ரிலோக் நாக்கை எடுத்துக்குவேன். அதே சீக்கிரம் மதுரை இப்போ இந்த ஃபஸ்ட் பவுலிங் போட்டுச்சுன்னா பி சரவணன். பி சரவணன் டீசெண்டாக பேட்டிங்கும் பண்ணுவார் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவரும் ஒரு குட் ஆல்ரவுண்டர் தான், டீசெண்டாக பேட்டிங்கும் பண்ணுவார். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங்லேயும் கான்ட்ரிபியூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் அப்படிங்கும்போது ஷூராகவே இந்த இடத்துல பி சரவணனும் பெஸ்ட்டாக இருக்கும். ஐ திங்க் இந்த ரெண்டு பேர்த்தையுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ண போகிறது எஸ் அஜித் ராம் அண்ட் பி சரவணன். ஏன்னா மேக்ஸிமம் இவங்க ரெண்டு பேர்த்தில் மேபி யோசிக்கலாம் ஒன் ஆர் டூ மெம்பர்ஸ் ஸ்மால் லீக்ஸ் அண்ட் ஹெட் டு ஹெட்டில் கூட எஸ் அஜித் ராம் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அண்ட் பி சரவணன் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். ஏன்னா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் எஸ்பெஷலி இந்த திருநெல்வேலி கிரவுண்டில் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது இவங்க ரெண்டு பேர்த்துக்கு கூட மேக்ஸிமம் போயிருக்கலாம். ரொம்ப அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்கி ஆப்ஷன் தான். பட் மேபி பேர்ந்தால் இவங்க ரெண்டு பேர். பட் ட்ரிலோக் நாக்குக்கு கொஞ்சம் கம்மியாக தான் போயிருப்பாங்க. இந்த இடத்துல நான் ரிஸ்க் எடுத்து ட்ரிலோக் நாக்கை ட்ரை பண்ணுவேன். ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் இருக்கக்கூடிய ஒரு விஜய் சங்கர் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாஷிங்டன் சுந்தர் சாய் கிஷோரை எடுக்கிறதோட பெட்டர் ஆப்ஷன் யாரும் எடுக்காத ஒரு பிளேயரை நம்ம எடுத்துகிட்டு போகும்போது தான் நம்மளோட டீம் பெர்ஃபார்மன்ஸே கொஞ்சம் ஹை லெவலில் இருக்கும். அதனால ஷூராகவே நம்ம ஒரு டீம் மேக் பண்ணுறோம்னா ஒன் ஆர் டூ பிளேஸ் கட்டாயம் யாரும் ட்ரை பண்ணாத ஒரு பிளேயரை டீமில் எடுத்து வரும்போது தான் நமக்கு வின்னிங் பர்சன்டேஜ் வாய்ப்பும் சான்ஸும் அதிகமாகும் கைஸ். நெக்ஸ்ட் ஒன் இப்போ டேரெக்டாக பேட்டிங். நம்ம ஆல்ரவுண்டர்ஸ் அஞ்சு ஆல்ரவுண்டர்ஸ் எடுத்துட்டோம், பவுலர்ஸில் மூணு பவுலர். பேட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேட்ஸ்மேனாக தான் எடுக்க போகிறேன். எஸ்பெஷலி ஹரின் இஷாந்த் மட்டும்தான் ட்ரை பண்ண போகிறேன் இந்த இடத்துல. மற்றபடி கீழே பொறுத்தளவு பி அனிருத் சீதாராமன், எஸ் அபிஷேக், ஆர் விவேக் அண்ட் எஸ் ராதாகிருஷ்ணனை கூட நான் ட்ரை பண்ண மாட்டேன். காரணம் எஸ் ராதாகிருஷ்ணன் கொஞ்சம் சொதப்பிட்டு இருக்காரு இந்த ஒரு கிரவுண்டை பொறுத்தளவு. மற்ற கிரவுண்டில் நல்லா பண்ணார் பட் இந்த திருநெல்வேலி கிரவுண்டில் ரொம்பவுமே கஷ்டப்பட்டு இருக்காரு எஸ் ராதாகிருஷ்ணன். அண்ட் நியூ பாலில் வாஷிங்டன் சுந்தர் அகேன்ஸ்டாக அவுட் ஆகலாம், அது ஸ்வப்னாயத் சிங் அகேன்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப் போகக்கூடிய ஒரு பிளேயர் அப்படிங்கும்போது கட்டாயம் அந்த இம்பங்கமிக் பால் ரொம்பவுமே டேஞ்சராக இருக்கும். எஸ்பெஷலி ஸ்வப்னில் சிங் இந்த இடத்துல ராதாகிருஷ்ணனை விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. என்னையை பொறுத்தளவு ஒரே ஒரு பேட்ஸ்மேனுக்கு தான் போவேன். மேபி உங்களுக்கு ஒரு எஸ் ராதாகிருஷ்ணன் வேணுனாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் எனிவே நான் இந்த இடத்துல ஒரே ஒரு பிளேயரை ட்ரை பண்ணுவேன். அண்ட் விக்கெட் கீப்பரில் டூ விக்கெட் கீப்பர் துஷேர் ரகஜா சொல்ல தேவையில்ல. அண்ட் எஸ் லோகேஸ்வர் மேக்ஸிமம் கொஞ்சம் கம்மியாக போயிருப்பாங்க இந்த இடத்துல. எஸ் லோகேஸ்வருக்கு கொஞ்சம் கம்மியாக போயிருப்பாங்க. பட் எனிவே இந்த இடத்துலையும் நான் கொஞ்சம் இந்த இடத்துல லோகேஸ்வரையும் நான் ட்ரை பண்ணுவேன். காரணம் அந்த இடத்துல ஒரு ட்ரிலோக் நாக் நம்ம வந்து ஐட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ் எடுத்திருக்கோம் கம்மி பர்சன்டேஜ். அண்ட் எஸ் லோகேஸ்வரர் ஒரு மீடியம் பிக் அப்படிங்களாம். இந்த இடத்துல மீடியம் பிக் ஒரு பிளேயர் சீக்கிரம் மதுரை இப்போ இந்த சைடு எஸ் லோகேஸ்வரும் அண்ட் ஐட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிலோக் நாக்கையும் எடுத்திருக்கோம் பாய்ஸ். இப்போ லெவன் பிளேஸ் நம்ம பிக் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக பேட்ஸ்மேனில் ஒரே ஒரு பேட்ஸ்மேன் தான் நான் ரீசன்ட் கிளியராகவே முன்னாடியே சொல்லிட்டேன். இந்த ஒரு மேட்ச் மேக்ஸிமம் பவுலர்ஸ்ல இருந்து தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பாயிண்ட் வைஸ். அப்படிங்கும்போது
கட்டாயம் நம்ம பேட்ஸ்மேனை கம்மியாக பண்ணிட்டு பவுலர்ஸ் அண்ட் ஆல்ரவுண்டர்ஸை எக்ஸ்ட்ராவாக பிக் பண்ணியிருக்கோம். இந்த சைடு நம்ம பிக் பண்ணியிருக்கக்கூடிய பவுலர்ஸ் எல்லாருமே கிட்டத்தட்ட எல்லாருமே 4 ஓவர்ஸ் போடுவாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது சொப்னேல் சிங் 4, வாஷிங்டன் சுந்தர் 4, முருகன் அஸ்வின் 4 அண்ட் தென் குர்பீர் சிங் 4, 16 ஓவர் இந்த சைடு இருக்கு. இதே ஐட்ரீம் திருப்பூர் தமிழன் சைட் விஜய் சங்கர் 4, சாய் கிஷோர் 4, பி புவனேஸ்வர் 4 அண்ட் ட்ரீலோக் நாக் மேக்ஸிமம் 3 அல்லது 4 போட்டுருவார். ரெண்டு சைடுமே நம்ம 16 ஓவர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் முன்னாடி சொன்ன விஷயம்தான், ஒவ்வொரு பவுலரும் எத்தனை ஓவர்ஸ் போடுவாங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிருக்கணும். நம்ம பிக் பண்ணிக்கக்கூடிய எல்லா பவுலர்ஸுமே 4 ஓவர்ஸ் போடுறாங்க அப்படின்னா கட்டாயம் ரெண்டு சைடுமே நமக்கு 16 ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. கிட்டத்தட்ட 90% ஓவர் ரெண்டு டீம்லையுமே கம்ப்ளீட் ஆகுது. பிளஸ் பேட்டிங்கும் நமக்கு ஆல்ரவுண்டர்ஸ் எடுத்துருக்கனால பேட்டிங்லையும் நமக்கு இருக்கிறாங்க. பிளஸ் எக்ஸ்ட்ரா பிட் ஆஃப் ஒரு விக்கெட் கீப்பரையும் எடுத்திருக்கோம், எஸ் லோகேஸ்வரர். அண்ட் பவுலிங்கில் பொறுத்தளவு லோ பர்சன்டேஜ் பிக் ட்ரீலோக் நாக்கையும் எடுத்துருக்கோம். ஒரு பர்ஃபெக்ட் டீமை தான் பிக் பண்ணியிருக்கோம். இந்த ஒரு காம்பினேஷன் நீங்கள் எல்லா லீக்குமே ட்ரை பண்ணலாம். பட் கேப்டன் வைஸ் கேப்டன் முடிஞ்ச அளவுக்கு தனிப்பட்ட முறையில் எடுங்க. பட் என்னோட பெஸ்ட் யார் அப்படிங்கிறது சொல்லிடுறேன். கேப்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாய் கிஷோர் அண்ட் வைஸ் கேப்டன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர். என்னோட பெஸ்ட் சான்ஸ் இந்த ஒரு மேட்சை பொறுத்தளவு கேப்டன் சாய் கிஷோர் அண்ட் வைஸ் கேப்டன் வாஷிங்டன் சுந்தர். இந்த ஒரு ஆப்ஷன் எஸ்எல் அண்ட் ஹெட் ஹெட் ஸ்மால் லீக்ஸ் அண்ட் ஹெட் ஹெட்டுக்கு. கிராண்ட் லீக்ஸ்க்கு போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பவுலிங் சீக்க மதுரை பேந்தர்ஸ் போட்டால் குருப்னி சிங்க்கு வைஸ் கேப்டனும், அதாவது ஃபர்ஸ்ட் பவுலிங் வந்து ஐடிஎம் திருப்பூர் தமிழ்ஸ் போட்டால் புய் புவனேஸ்வரனுக்கு வைஸ் கேப்டனும் ட்ரை பண்ணலாம் கைஸ். இன் ஜிஎல்பிக்கு நான் சொல்றதெல்லாம் ஜிஎல் ஆப்ஷன் அண்ட் கேப்டன் ஜிஎல் ஆப்ஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா துசேர் ரகஜா அண்ட் ஹரி நிஷாந்த் கைஸ். நான் சொன்ன அந்த புவனேஸ்வரன், குர்பீர் சிங், சி ஹரி நிஷாந்த் அண்ட் துஷேர் ரகஜலம் நீங்கள் ஜிஎல்ல மட்டும் பாருங்கள். எஸ்எல் ஹெட்டு ஹெட்டு போகும்போது கேப்டன் சாய் கிஷோர் அண்ட் வைஸ் கேப்டன் வாஷிங்டன் சுந்தர் கைஸ். ஓகே கைஸ், இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்குள்ளே ஒரு லைக் போட்டுக்கோங்க, நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் நெக்ஸ்ட் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் கைஸ். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய்.